உலக வார விழாவை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து தேசிய நூலக வார விழா சிறப்பு பட்டிமன்றம் எஸ்டிசி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வைத்து நடைபெற்றது. வாழ்க்கையை முன்னேற்றுவது படிப்பறிவா அல்லது பட்டறிவா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த முத்துசுவாமி அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட மைய நூலகர் திருமதி வயலட் பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்தார். பட்டிமன்ற நடுவராக கவிஞர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் செயல்பட்டார். படிப்பறிவு என்கிற அணியில் எஸ்டிசி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் ஜெயமேரி, சுத்தமல்லி அரசு பள்ளி ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, எஸ்டிசி ஆசிரியர் பயிற்சி நிறுவன மாணவி ராமலட்சுமி ஆகியோரும், பட்டறிவு அணியில் அப்துர் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் மைதீன் பிச்சை, சென்னை கவிஞர் செல்வராஜ், ஆசிரியர் பயிற்சி மாணவி நசிகா பர்வீன் ஆகியோரும் வாதிட்டனர். நடுவர் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது படிப்பறிவே என தீர்ப்பு கூறினார். இந்நிகழ்வில் சாரல் தகர் ஆசிரியர் நிறுவன பேராசிரியர்கள் சுஜா, ஹேமா, ஆறுமுக செல்வி மற்றும் மாணவியர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். யாருமே படிச்சுட்டு வந்து அனுபவம் இல்லாம இருந்திருந்தார் சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கை படிச்சுட்டு அவன் சைக்கிள் ஓட்டிவானா, ஒரு கார் ஓட்டுவது எப்படி, நீங்க ஏற உட்கார வேண்டும், ஆன் பண்ண வேண்டும், ஏற இருக்கணும், இத போனா ஏதாவது ஆனா அனுபவத்துல ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் லைஃப் ஸ்கூல்ல சேர்ந்து பயிற்சி எடுத்தாதான் கார் ஓட்ட முடியுமே தவிர படிச்சு ஓட்ட முடியுமா? நீங்க பாருங்க சமையல் புத்தகத்துல என்ன பண்ணிருக்கா, ரெண்டுக்கும் முடிக்க முடியாது ராஜா, ஐஏஎஸ் கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், குறை
நீங்க வாழ்க்கையை சைன் பண்ணணும்னா காசு முக்கியம். காசு இல்லனா வாழ்க்கை டேனா போயிடும். ஆனா அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும்னா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சம்பாதிக்கணும். நல்ல பாடிய படிச்சவும் பாட நடத்தணும், படிக்காதவும் பள்ளிக்கூட நடத்தணும். நல்ல பாத்தீங்க मन मटारा डिग्री उड़ा அனுபவத்திலே வண்டி ஓட்டணுமா பாடணுமா இது என்ன விதத்துல நியாயம் விதமா நம்ம நிறைய விதிகளை படிக்கிறோம் ஆனா அது எல்லாமே ஒரு அனுபவம் மூலமா தான அவங்க எழுதுறாங்க அந்த அனுபவம் மூலமா எழுதுறதால நாம படிக்கிறோம் ஆ எல்லாமே அனுபவம்தானே அதாவது நம்ம நியூட்டன் சொன்ன ஒவ்வொரு லாலாம் சொல்றாங்க அவர் எப்போ மேலே இருந்து குளிக்கிற அந்த ஆப்பிள பார்த்து தான பூமி விட்டு விஷயம் கண்டு செஞ்சாரு அப்ப எல்லாம் அனுபவம் தான கிடைக்கி மா நியூட்டன் சொன்ன தேற்றலாம் என்ன ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை உண்டு உண்மையா ஒருத்தர் ஷூட் எடுத்தா அவன் திருப்பி அடிப்பான் இதுதான் தேற்றல் நியூட்டன் சொன்ன தேற்றலாம் என்ன ஒவ்வொரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு பந்தத்துக்கு எதுதான் ரிட்டர்ன் வரலாம் இதுதான் இது அனுபவத்துல தான் கிடைக்கும் அனுபவம் தான் கிடைக்குமா என்னது எவ்வளவு நாளோ அவர் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அந்த அனுபவத்தின் வாயிலாக கிடைப்பதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகளை தவிர புதுசாலாம் வந்தது ஒன்று அனுபவம் தான் நமக்கு கை கொடுக்கும் ஸ்டெப்னி தான் ஆர்க்க ரொம்ப முக்கியம் அதான் பட்டறிவு படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சா ரொம்ப புரியும் ஏன்னா அனுபவங்கள் தான் நிறைய வழிகாட்டு காந்தி மகாத்மா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா அவருடைய அனுபவங்கள் அவர் அந்த அகிம்சைங்கிற அந்த தத்துவத்தை கொண்டு வந்தார் ஏன்னா அவருக்கு தென்னாப்பிரிக்கா நடந்த இன்சிடென்ட் தான் அவருக்கு வந்து ஒரு போராட்டத்தை எடுத்து மக்களுக்காக செய்ய வேண்டுங்கிற எண்ணம் கிடைச்சது அவருக்கு எப்ப கிடைச்சதுன்னா தன்னுடைய வீட்டில் அவங்க அம்மா செய்ததுதான் உண்ணா நோன்புங்கிற அந்த நோன்பு அவருடைய தாய் பேருக்கு படித்தது அந்த தாய் தான் அவருக்கு நிறைய அதே மாதிரி வீரசிவாஜிக்கு அனுபவம் அவள் தாய் சொல்லி கொடுத்தார் தாய் என்னன்னா சாப்பிடும் போதே சொல்லி கொடுப்பானா சாப்பிடும் போது எப்பா நீ நடுவுல சோத்துல கை வைக்க கூடாது கை சுற்றும் ஓரத்துல எடுத்து சாப்பிடணும்னா இந்த ஓரத்துல இருந்து எடுத்து சாப்பிடும் போது அப்படியே போனேன்னா நடுவுல சோத்தி சாப்பிடலாம் இது என்னன்னா வெறும் சாப்பாடு இல்லை ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல ஓரமா பிடிக்கணும் உடனே தலைநகரை போய் அடைஞ்சோம்னா நம்மால் மீட்க முடியாது சின்ன சின்ன இடங்களெல்லாம் பிடிச்சி கடைசியில் தலைநகரை பிடிக்கலாம் என்பதை அந்த உணவின் மூலம் அவனுக்கு பயிற்சி